எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மதுரை பிரிவின் கீழ் வரும் உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகரக் கோட்டம் இதில் குடியிருப்புகள் அப்புறம் புதிய மனைகள் இட ஒதுக்கீட்டின்படி அதாவது ரிசர்வேஷன் குழுக்கள் முறையில் மொத்த கொள்முதல் திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்ய பொதுமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதா நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இது சம்மந்தமான முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அறிவிப்புல வெளியிடப்பட்டிருக்க தோப்பூர் உச்சப்பட்டி சாட்டிலைட் டவுன்ஷிப் பாத்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு திருமங்கலத்துல கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த சாட்டிலைட் டவுன்ஷிப் அமைஞ்சிருக்கு இப்போது உள்ள சூழ்நிலையில வீட்டு மனை வாங்குறது மிகப்பெரிய கனவா இருக்கு அதுலேயும் மிடில் கிளாஸ் இவங்களுக்கு இந்த வீட்டுமனை வாங்குறதே ஒரு பெரிய கனவுதான் அப்படிப்பட்ட மிடில் கிளாஸ் மக்களோட கனவை நினைவாக்குறதுக்கு தான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில இருந்து இந்த அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த திட்டத்துல வீட்டுமனைகளை மொத்த கொள்முதல் திட்டத்துல குழுக்கள் முறையில் ரிசர்வேஷன் பின்பற்றி பொதுமக்களுக்கு ஒதுக்குவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க மொத்த கொள்முதல் திட்டம் குழுக்கள் முறை ரிசர்வேஷன் இத பத்திலாம் இந்த வீடியோல பின்னாடி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் மனை ஒதுக்கியிருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாம் இந்த மனைப்பிரிவுகள் உச்சப்பட்டி பகுதி ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எட்டு அதுக்கப்புறம் தோப்பூர் பகுதிகளில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பகுதிகளில் மனைகள் விற்பனைக்கு உள்ளதா போட்டிருக்காங்க இந்த அறிவிக்கையிலேயே தெளிவாக சீரியல் நம்பர் அப்புறம் பிளாட் நம்பர் அந்த பிளாட் எவ்வளோ சதுரடி அதுக்கப்புறம் அதோட விலை எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க இந்த மனைகள் ஒதுக்கீடு செய்வது பார்த்தீங்கன்னா நாலு பிரிவாக பிரிச்சிருக்காங்க அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்கம் குரூப் அதுக்கப்புறம் மிடில் இன்கம் குரூப் அதுக்கப்புறம் லோயர் இன்கம் குரூப் இதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த மாதிரி நாலு பிரிவாக பிரித்து இந்த நாலு பிரிவுகளுக்கு ஏற்ற மனையாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதையே தமிழில் சொல்லணும்னா உயர் வருவாய் பிரிவினர் மத்திய வருவாய் பிரிவினர் குறைந்த வருவாய் பிரிவினர் பொருளாதாரத்தில் நலிவுற்றோர் இந்த மாதிரி நாலாக பிரிச்சுருக்காங்க இந்த நாலு பிரிவினருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட விலையும் மாறுபடுது அதுக்கப்புறம் அந்த பிளாட் இதுவும் தனித்தனியாக ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க மனைகளை எப்படி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா உயர் வருவாய் பிரிவினருக்கு அதிகமான ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி லேண்டை ஒதுக்கியிருக்காங்க இதோட விலையும் அதிகமாக இருக்கும் இதுவே மத்திய வருவாய் பிரிவுக்கு கொஞ்சம் மீடியமாக ஒதுக்கியிருக்காங்க குறைந்த வருவாய் பிரிவுக்கு கொஞ்சமாக ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி மனைகளை ஒதுக்கியிருக்காங்க பொருளாதாரத்தில் நலிவுற்றோர் எக்கனாமிக்கலி ரொம்ப சதுரடி வர மாதிரி ஒதுக்கி இருக்காங்க இந்த மனைகளின் சதுரடிக்கு ஏற்ற மாதிரி விலையும் மாறுபடும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு அந்தந்த கேட்டகரியில வர்றவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மனையை தான் தேர்ந்தெடுக்க முடியும் அதாவது உயர் வருவாய் பிரிவினர் இவங்க அவங்களுக்காக என்னெல்லாம் மனைவி ஒதுக்கியிருக்காங்களோ தான் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க முடியும் இதற்காக அவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டையும் இணைக்கணும் அப்படின்னு இந்த அறிவிக்கையில் போட்டிருக்காங்க சரி இந்த நோட்டிஃபிகேஷனில் விபரங்கள் மற்றும் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் விண்ணப்பத்தின் விலை மற்றும் மாத வருமான விபரம் இது பார்த்தீங்கன்னா உயர் வருவாய் பிரிவினர் இவங்களுக்கு விண்ணப்ப கட்டண விலை ஐநூற்றி ரூபாய் இதுவே விண்ணப்பத்தை அஞ்சல் மூலமாக பெறணும்னா அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டணும் இதுவே மத்திய வருவாய் பிரிவுக்கு முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் குறைந்த வருவாய் பிரிவுக்கு பத்து ரூபாய் பொருளாதாரத்தில் நலிவுற்றோர் இவங்களுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் இதுதான் விண்ணப்ப கட்டணம் அஞ்சல் மூலமா பெற கூட்டிக்கிங்க அடுத்து பதிவு கட்டணம் இந்த பதிவு கட்டணம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே அமௌண்ட் தான் இருநூறு ரூபாய் நீங்க பதிவு கட்டணமா செலுத்தணும் உயர் வருவாய் பிரிவினர் இவங்க மாத வருமானமா எழுபதாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு மேல வாங்கணும் இதுவே மத்திய வருவாய் பிரிவினர் இவங்க மாத வருமானமா ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாயிலிருந்து எழுவதாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கணும் குறைந்த வருவாய் பிரிவினர் இவங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரத்து ஒரு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் இதுவே பொருளாதாரத்தில் நலிவுற்றோர் இவங்களோட மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும் விண்ணப்ப படிவங்கள் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தோப்பூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அலுவலகத்தில் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை பதிவு கட்டணம் செலுத்திய ரசீதுடன் உட்பிரிவுக்கான சான்றிதழ் அதாவது உயர் வருவாய் பிரிவினர் மத்திய வருவாய் பிரிவினர் இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரிவினராக வரீங்களோ அதற்குரிய சான்றிதழ் மற்றும் இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அடைந்ததற்கான சான்றிதழ் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகல் அஞ்சு மணி அதாவது அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் எந்த பிரிவில் வரீங்களோ அதற்குண்டான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்து விட்டதற்கான சர்டிஃபிகேட் இதுக்கப்புறம் பதிவு கட்டணம் செலுத்திய ரசீது இது எல்லாத்தையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு மனை ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ இல்லையோ அந்த பதிவு கட்டணம் திரும்ப தரப்பட மாட்டாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு நபர் கணவன் அல்லது மனைவி ஒரு திட்டத்தில் ஒரு பிரிவின் கீழ் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவி இருந்தால் கூட நீங்கள் ஒரு பிரிவின் கீழ் தான் விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் இருபத்தோரு வயசு பூர்த்தி அடைந்ததற்காக உங்களோட எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை இணைச்சா போதும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் எந்த பிரிவு மற்றும் அதன் உட்பிரிவில் தன்னுடைய விண்ணப்பத்தினை எடுத்துக்கொள்வது என தகுந்த ஒரு கட்டத்தில் குறியீடு அதாவது டிக்மார்க் செஞ்சுருக்கணும் இந்த டிப்மார்க்கை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் டிக்மார்க் செய்யாட்டி உங்களை பொதுமக்கள் பிரிவில் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராப் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதையும் இணைச்சு நீங்க சமர்ப்பிக்கணும் விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் மட்டுமே கையொப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க விண்ணப்பத்தை அடித்தல் திருத்தல் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐந்து மனை அல்லது அதற்கு கீழ் உள்ள மனைகளுக்கு பொது பிரிவின் கீழ் அதாவது ரிசர்வேஷன் கிடையாது பொது பிரிவின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மனையின் பரப்பளவு கூடுதலாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த அறிவிக்கையில் கொடுத்ததோட கூடுதலாக பரப்பளவு இருந்துச்சுன்னா அதற்குண்டான வித்தியாசத் தொகை எவ்வளோ வருதோ அதையும் நீங்கள் செலுத்தணும் அதுக்கப்புறம் மூல மனை அமைஞ்சிருச்சுன்னா பத்து சதவீதம் அதிகமாகவும் அறுவதடி சாலையில் உங்கள் மனை அமைஞ்சிருச்சுன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாகவும் இதுவே எண்பது அடி சாலையில உங்க மனை அமைஞ்சிருந்தா முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதிகமாகவும் நீங்க தொகை செலுத்தணும் உங்களுக்கு குழுக்கல்ல மனை ஒதுக்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள் பணத்தை ஒரே தவணையில் செலுத்த வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்துக்குங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டோட வெப் வெப்சைட்ல இந்த மோட் ஆஃப் அலாட்மெண்ட் எப்படி ஒதுக்குறாங்க மனைகளை அப்படின்றத தெளிவா போட்டிருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த மனைப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா மொத்த கொள்முதல் திட்டம் அதாவது அவுட்ரைட் பர்ச்சேஸ் பேசிஸ் இதில் தான் விற்க போகிறாங்க இதை பற்றி என்னென்னு பார்த்துர்லாம் இந்த மொத்த கொள்முதல் திட்டம் இல்லாட்டி அவுட்ரைட் பர்ச்சேஸ் இது என்னென்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே மொத்த பணத்தையும் கெட்டிடணும் இதில் இஎம்ஐ அப்படின்ற வசதிகள்லாம் கிடையாது மொத்த பணத்தையும் நீங்கள் முப்பது நாட்களுக்குள்ளே செலுத்திடணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் எஸ்டி டோபி பார்பர் இவங்களாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த ரிசர்வேஷன் எப்படி இருக்குது அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதில் குழுக்கள் முறையில் எப்படி தேர்ந்தெடுப்போம் அதையும் போட்டிருக்காங்க லாட் ப்ரொசீஜர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் உங்களோட டோக்கன் நம்பரை போட்டுருவாங்க இன்னொரு ட்ரம்ல சீரியல் நம்பர் ஆஃப் அந்த மனையோட சீரியல் நம்பரை போட்டுருவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ட்ரம்ல இருந்தும் ஒவ்வொரு சீட்டை எடுப்பாங்க இதில் உங்கள் டோக்கன் நம்பருக்கு என்ன மனைப்பிரிவு வருதோ அதை தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் இதுதான் இந்த குழுக்கள் முறை நீங்கள் உங்களுக்கு எந்த மனை வேணும்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது குழுக்கள் முறையில் உங்களுக்கு என்ன மனை வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மதுரையை சுற்றி வீடோ மனையோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் தேவைப்படுற யாருக்காவது நிச்சயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் பாய்